ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வந்து ஃபிஷ் நக்கட்ஸ் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். இங்கே நான் ராக் ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஏற்கனவே முள்ளெல்லாம் எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. நான் அதை தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். பொரிகிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், உப்பு தேவையான அளவு. இங்கே நான் 2 டீஸ்பூனுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முட்டை. அதுக்கப்புறம் இங்கே நான் கோதுமை மாவு தான் சேர்க்க போகிறேன். கோதுமை மாவு 2 கப்புக்கு எடுத்திருக்கேன். மிளகு சீரகம் 1/1 டீஸ்பூனுக்கும், காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ நாம் மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக நாம் எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்கிறணும். ஏன்னா நாம் வந்து இந்த சிக்கன் நக்கட்ஸ் மேலே நாம் இந்த மசாலா தான் போட போகிறோம். இது வந்து இந்த சீரகத்துடைய மணம் நமக்கு வறுக்கும் போதே வரும். அப்படின்னா சீரகம் நம்ம வறுத்துருச்சுன்னு அர்த்தம். அதை நீங்கள் தனியாக ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ அந்த குட்டி குட்டியாக அந்த மீன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து 1 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் மிளகுத்தூள் இவ்வளோத்தையும் சேர்த்து வந்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். அதாவது அந்த ஃபிஷ்ஷுடைய ஒவ்வொரு பகுதியும் இந்த மஞ்சத்தூள், உப்பு, மிளகு, அந்த முட்டையினால் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபிஷ் பீசஸ் எல்லாமே நல்லா முட்டை அந்த மிளகு மஞ்சத்தூளால் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ மாவு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே நான் கோதுமை மாவு, நான் சப்பாத்திக்குள்ள மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சப்பாத்தி மாவில் நான் எடுத்து வச்சுருந்த ரவையும் தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்து சேருங்க. நம்ம மீன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், இதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். நாம் இப்போ நாம் அந்த முட்டையில் சேர்த்து வச்சுருக்க அந்த மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மீன் துண்டுகளில் எல்லா பகுதியுமே வந்து இந்த மாவில் நல்லா கோட் ஆகிருக்கணும். இப்போ எண்ணெய் தேவையான அளவு நான் சுட வச்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லாவே காய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கம்பி அடுப்பில் நீங்கள் வச்சிங்கன்னா முதல்ல எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை கம்மி பண்ணிக்கிறங்க. இல்லைன்னா எல்லாமே கருக ஆரம்பிச்சிடும் நீங்கள் கடைசி பேட்ச் போட்டு எடுக்கும்போது. ஸோ நீங்கள் இதிலேருந்து எடுக்கும்போது மாவை நல்லா உதறிட்டு எடுங்க. ஏன்னா அப்படியே மாவோடு சேர்த்து போட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் அந்த மாவெல்லாம் கீழே போய் தங்கி அப்படியே ப்ரௌன் கலரில் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த மீன் துண்டுகளை உள்ளக்க போடும்போது இடையில கரண்டியை விட்டு கிண்டக்கூடாது. அப்படி நீங்கள் கிண்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாவில் ஒட்டியிருக்க அந்த மீனில் ஒட்டியிருக்க மாவு எல்லாமே தனித்தனியாக கலண்டு வந்து மீன் பீஸு தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அதை போட்டு கிளறக்கூடாது. முதல்ல போடும்போது இந்த மாதிரி நிறைய நுரைகள் வருது இல்லையா, போக போக அதனுடைய அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். இப்போ அதுவே மேலே பொறிஞ்சு மிதக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஸ்கீவரை வச்சு கிண்டி விட்டுக்கிறங்க. இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நாம் அதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதை எடுத்து ஒரு பேப்பர் டவலில் தனியாக வச்சிட்டிங்க அப்படின்னா அது எக்ஸஸாக இருக்க ஆயிலை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். முன்னாடி இருந்த அந்த சலசலப்பு இல்லை பார்த்தீங்களா, கம்மியாயிடுச்சு. இதுதான் நமக்கு பதம். இப்போ நாம் அதை எல்லாத்தையும் எடுத்துடணும். இப்போ மீதம் இருக்க மீன் துண்டுகளையும் நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. இதே மாதிரியே நீங்கள் சிக்கனோ இல்லை வேற ஏதோ மீட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே. இதே இதில் ரால் பண்ணி எடுத்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொறிச்சு எடுத்த மீன்களில் நம்ம அந்த எண்ணெய் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் அதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கிறோங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்ததில் நாம் வந்து இந்த பொறிச்ச மீன் துண்டுகள் மேலே அப்படியே நம்ம கோட் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம அதில் வெறும் மிளகுத்தூள், உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி காரம் பொடி சேர்த்து நம்ம சர்வ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொடியில் நான் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் கெச்சப்போ, மைனஸோ, இல்லைனா ரேஞ்ச் எந்த மாதிரி சாஸ் வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.